அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே மிட் மார்னிங். இப்போ எனக்கு கொஞ்சம் ஃபீவர் பரவாயில்ல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கேட்டவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. அன்னைக்கு தான் கொஞ்சம் ஃபீவர் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா. மேக்ஸிமம் நம்ம வீட்டில் உடம்பு சரியில்லை, ஃபீவர் உடம்பு வலினாலே கொள்ளு ரசம் தான் வைக்கிறது. அன்னைக்கு லஞ்சுக்கு வந்துட்டு கொள்ளு ரசம், நல்லா சூடாக சாப்பாடு, கருவாடு பொறிச்சிக்கலான்ட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா வெஜ் ஐட்டம் சுத்தமாகவே இறங்காது, நான்வெஜ் தான் சாப்பிட தோணும். கருவாடு சந்தையில் வாங்கிட்டு வந்தது இருந்துச்சு, அதை செஞ்சிடலான்ட்டு. நான் எப்படி கருவாடு செய்வேன்னா, கருவாடை சுடு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு லைட்டாக மேரினேட் பண்ணிவிட்டு அதை பொறிச்சு எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டு நல்லா இந்த அளவுக்கு வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கருவாடை போட்டு அந்த கருவாடு வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்று சேர நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மெயினாக கருவாடு பொறிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த சட்டியில் பரட்டின சாப்பாடு கொள்ளு ரசம் சூப்பராக இருக்கும்.